Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukra bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Inniki grand samayal la romba taste aana paruppu urunda kolambu eppadi vekkanumndratha paakaporom. இந்த பருப்பு உருண்டையை வந்து தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இந்த இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு கப் கடலை பருப்பை 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்குறேன், கொத்தமல்லி எடுத்துக்கணும், 1 பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் வந்து 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும், தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்க கடலை பருப்பை இதில் போட்டு 1/2 அரைச்சிக்கணும். கடலை பருப்பை மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். இதை வந்து 1/2 அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பில் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் 1 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது அந்த எலுமிச்சை சைஸ் புளியில் வந்து தண்ணியை ஊற்றி இதை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணணும். பேன் ஹீட் ஆன உடனே அதில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம், ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வெந்தயமும் ஆட் பண்ணிடலாம். கடுகெல்லாம் பொரிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதிலே பூண்டு இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும்.
பூண்டு இஞ்சிலாம் நல்லா வதங்கின உடனே இதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றணும். நான் வந்து புளித்தண்ணியை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா வந்து நம்ம உருண்டை பிடிச்சி போடும்போது அந்த குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். ரொம்ப திக்காக புளியை கரைச்சிங்கன்னா அது ஓவர் திக்காயிடும். அதனால் வந்து புளித்தண்ணியை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். புளித்தண்ணி ஊற்றின உடனே இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். இதிலேயே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த குழம்பை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக, இந்த மீடியம் சைஸ் உருண்டையாக நம்ம இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து குழம்புல ஆட் பண்ணிடணும். இப்போது ஒரு 5 to 10 minutes இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்குது நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் இதை இந்த பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் பருப்பு உருண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 5 to 10 minutes கொதிக்க வைக்கலாம். இந்த உருண்டை மாவு வந்து நல்லா வேகிற அளவுக்கு இந்த குழம்பு வந்து கொதிக்கணும். இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 to 10 minutes நல்லா குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் எவ்வளோ அழகாக ரவுண்டாகவே இருக்குது பாருங்கள். இது இதில் இருக்க எல்லாம் பருப்பு உருண்டையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.